நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் மாடி தோட்டத்திலிருக்கு வச்சுருக்கக்கூடிய செடிகளில் வந்து அதிகமான தளிர்கள் அதே மாதிரி புதிய மொட்டுகள் வரக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க. பொதுவாக வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து நம்ம செடிகளை வந்து நல்லா கவனிச்சுக்கணும். அப்படி பார்க்காம விட்டீங்க அப்படின்னா செடிகள் வந்து சீக்கிரமாக செத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தளிர்கள் அதே மாதிரி மொட்டுகள் வராமல் போயிடும். அதுக்கான சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க. பொதுவாக வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சில டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். மொட்டுக்கள் வந்து நமக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சது அப்படின்னா அதோடய இலைகளை வந்து உன்னிப்பாக வந்து கவனிக்கணும். இலைகள் ஏதாச்சும் பூச்சி தொற்றுகள் வந்து ஏற்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. சில சமயங்களில் புதிய தளிர்கள் வராமல் இருக்கும். சில பேர் வந்து ரோஜா செடிகள் வாங்கி வச்சதுக்கப்புறம் 2-3 மாதங்கள் ஆகியும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு புதிய தளிர்களுமே வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய டிப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நான் எந்த ஒரு வகையான நாட்டு ரோஜா செடி அல்லது பெங்களூர் ரோஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த உரங்களை வந்து நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்கள் புதிய தளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நான் என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டு உரம் தான் சொல்லுவோம். இந்த ஆட்டு உரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. பொதுவாக வந்து செடிகளுக்கு வந்து அதிகமாக இந்த ஆட்டு உரத்தோட குப்பைகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு இல்லாமல் இதை வந்து எப்படி கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா செடிகள் வந்து நிறைய மொட்டுக்கள் அதே மாதிரி புதிய தளிர்கள் கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோ ஒரு உரம் வந்து எடுத்துக்கிறோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக வந்து இந்த வேப்ப முன்னாக்கு வந்து எடுத்துக்கிறோம். இந்த வேப்ப முன்னாக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிலோவே வந்து 20 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. நமக்கு வந்து பூச்சி தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆட்டோட உரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய உரங்கள் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பூச்சிகள் வர ஆரம்பித்து செடிகளை வந்து முற்றிலும் வந்து அழிச்சிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு எளிமையான முறையில் சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து செடிகளை வந்து பாதுகாக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஆட்டோட உரத்தை வந்து சுற்றி வந்தோட வேர்பகுதியில் போட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேப்ப முன்னாக்கு தூவி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பூச்சிகள் எறும்பு வராதுங்க. இதை வந்து மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும், நல்லா செழிப்பாக வந்து வளருங்க. இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாவே செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.